விக்ரம் ரோல் மட்டும் பக்காவா பண்ணிருக்காரு. எவன் மொக்கன்னு சொல்றானோ நீங்க படம் பாருங்க, நானே எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா யாரு ஃபாஸ்ட் ஆக்டிங் ஒரு பூஸ்ட் பம்ப் பீரியட் வரும், நல்லா இருக்கும். அந்த தகுதியில காடே கோப்ராக்கு வணங்கத்தை போடு. நல்லா இருக்கு சார், வேற லெவல் செமையா இருக்குது ஆக்டிங். ரொம்ப சிஎன் விக்ரம் ஆக்டிங் தான் செமையா, வேற லெவலில் இருந்தது எப்பவுமே எல்லாத்தையும். விக்ரம் படம் அது அவர் ஆக்டிங்லாம் பார்க்கணுமே, நீங்கள் தரமாக இருந்தது ஆக்டிங்லாம் நல்லா வர்த். விக்ரம் ஆக்டிங்காக கண்டிப்பாக பார்க்கலாம், வர்த் பார்க்கலாம். நல்லா இருந்தது, நல்லா இருக்கு செகண்ட் ஆஃப் ஆர்ல வந்து செம்மையாக இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. சியானோட ஆக்டிங்லாம் தெரிஞ்ச எல்லா ரோலுக்கும் மியூசிக் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லென்த்தாக இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் ஜஸ்டிஃபை ஆயிடுச்சு, கரெக்டாக தான் இருந்துச்சு. கதாநாயகிலாம் அந்த ஓவரால் ரொம்ப சொல்கிற மாதிரி ஒன்றும் தெரியல, வர்றாங்க கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்துருந்த கேரக்டரை நடிச்சுட்டு போகிறாங்க அவ்வளோதான் சார். டிசப்பாயிண்டடாக இருக்குது எனக்கு பெருசாக பிடிக்கல. இல்லை ஸ்டோரி லைனில் ஏதோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி இருக்குது. விக்ரம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவரோட ஆக்டிங். இந்த படம் நீங்கள் தான் பார்க்கணும், நீங்கள் போய் பாருங்கள். படம் சொல்லிட்டா நல்லா இருக்காதுல்ல ப்ரோ, கதை சொல்லிட்டா ஆக்டிங் தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு சார், நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்தது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் இருந்தது. மதி பிடிக்கும், ஸ்ரீநிதியை பிடிச்சிருந்தது. இந்த ஆடியன்ஸ்லாம் கிடையாது, ஜென்ரலாக எல்லாருமே பார்க்கலாம். அவர் ஆக்டிங் பற்றி சொல்லவா வேணும், அவர் இஸ் அ மான்ஸ்டர் இன் ஆக்டிங், சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கேன். நல்லா இருந்தா, நல்லா இருந்தது. ட்விஸ்ட்லாம் நிறைய இருந்தது எண்டில், நிறைய ஆக்ஷன்ஸ் இருந்தது. ஹீரோயின்லாம் இல்லையே, வெறும் விக்ரம் மட்டும்தானே இருக்காரு அந்த படத்தில். சாங்ஸே இல்லையே, என்ன சாங் இருக்கு? சாங் ரெண்டு இருக்கு, நல்லா தான் இருக்கு. பயங்கரமா நடிச்சுக்கிறாரு. கூல் சுரேஷ் இவ்வளோ பேர் சுப்ரேம் எத்துன்னு வர்றாரு, அவர் மட்டும் போயிட்டு இருக்கேன், ரெடியாக வந்துன்னேக்குறாரு. படம் பயங்கரமா இருக்குது ப்ரோ. அண்ணா படம் சூப்பராக இருந்ததுண்ணா, படம் தரோண்ணா. எவன் மொக்கன்னு சொல்கிறானோ அவனுக்கு மூளை இருக்காதுண்ணா, சத்தியமாண்ணா. ப்ரோ அப்படிலாம் இல்லை ப்ரோ, 3 ஹவர் போனதே தெரியல ப்ரோ. மொக்க அவ்வளோ மொக்கலாம் இல்லை ப்ரோ, படம்னா படம் இந்த மாதிரி இருக்கணும் ப்ரோ. பயங்கரமாக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, ஆனாலும் ஓகே, அவர் ஆக்டிங்காகவே வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு வேற லெவலில், 3 ஹீரோயின் இருந்தும் அவர் ஒரே ஆளே எல்லாம் செதுக்கிட்டார். பக்காவா ரோல்லாம், அவர் விக்ரம் ரோல் மட்டும் பக்காவாக பண்ணியிருக்காரு. அந்த இன்ன ஹீரோயினோ இன்னும் யார் எத்தனை கேரக்டர் இருந்தாலும் அவர் ஒரே ஆளே எல்லாமே பண்ணிட்டார் சூப்பராக. இரஃபான் பார்த்தா அந்த அவரோட இன்வெஸ்டிகேஷன் சீன் காமிச்சு தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ, இன்னும் பெட்டராக இருக்கும். அவரோட சீன் வந்து கட் பண்ணிட்டாங்க, நிறைய கட் பண்ணாங்க, பார்த்தாலே தெரியும். நீங்கள் படம் பார்த்து பாருங்கள், தெரியும் லவ் சீனுக்காக அவன் சீனை கட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஏன் தான் கட் பண்ணாங்கன்னு தெரியல. மிச்சப்படி படம் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் தான் பிடிச்சிருந்தது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கல. தலை ஆனால் படம் பார்க்க வந்த கூட்டத்தோட உங்களோட கூட்டம் தான் தலை ரொம்ப அதிகமாக, சத்தியமாக கம்மி பண்ணிக்குவாங்க தயவு செஞ்சு. காடே கோபுராக்கு வணங்கத்தை போடு. ஹீரோனி எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை எங்கள் அண்ணன் விக்ரம் தான், சூப்பராக நடிச்சுக்காரு எங்கள் அண்ணன் சியான் விக்ரம். பாட்டு வந்து அதுக்கு மேலே மியூசிக் நல்லா இருந்துச்சு. விக்ரம் ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் ஈவன் இல்லை ப்ரோ, ஜாலியாக போகுது, என்டர்டைமெண்ட் சூப்பர். நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம், சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் மேக்ஸ் வச்சு ரிலேட்டடாக எது நம்மளுடைய லைஃப்பில் எல்லாமே மேக்ஸ் ரிலேட்டடாக சொன்னாங்க கனெக்ட் பண்ணி, ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். கண் அப்புறம் ரொம்ப லேக் ஆகிடுச்சு ஸ்டோரிலாம், ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப லேக் ஆச்சு. அதனால தான் பாட்டு ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லாமல் ஒரே ஒரு சாங், அந்த மேரேஜ் ஆகிற அந்த சாங் மட்டும்தான் நல்லா இருந்ததை தோற்றி வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை சார். இல்லை சார், நிறைய பேர் தூங்கிட்டாங்க சார், அதுதான் உண்மையை சொல்ல போக. பக்கத்தில் இருந்தவங்க தூங்கிட்டு இருந்தாங்க, அப்போ நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சிருக்காங்க படம் எப்படி இருக்கு. ரேட்டிங் 5-3. நீங்கள் படம் பாருங்கள், நானே எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா யார் படம் பார்க்குறது. கெட்டப்ஸ்லாம் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நல்லா இருக்கு ஆக்சுவலி படம், எல்லாரும் வந்து பாருங்க. டிராகன் லேக் நிறையாவே இருக்குது, ஃபாஸ்ட் ஆக்டிங் ஒரு கூஸ் பம்ப் பீரியட் வரும், நல்லா இருக்கு. மியூசிக் வைஸ் எனக்கு ஸ்டார்டிங்கில் நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் தும்மி அந்த சாங் வந்து எனக்கு அப்போலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே, எனக்கு அது வந்துட்டு தெரில ப்ரோ, அது நல்லதாக போச்சு.